BMW பலபேரின் கனவு கார் மற்றும் பெரும்பாலானோரின் வாழ்நாள் லட்சியமாகவே உள்ளது. அப்படிப்பட்ட BMW பற்றிய 10 அரிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். BMW-இன் விரிவாக்கம் Bavarian Motors Works என்பதுதான். BMW ஜெர்மனியில் உள்ள பவேரியா பகுதியில் உள்ள முனிக் என்ற நகரத்தை மையமாக கொண்டு இயங்குகிறது. இது ரோல்ஸ்-ராய்ஸ் கம்பெனியின் பங்குதாரராக உள்ளது. BMW-இன் லோகோ வட்ட வடிவில் நீலம் மற்றும் வெள்ளை வண்ணத்தில் இருக்கும். BMW ராப் மோட்டார்ஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து தோன்றியது. ராப் மோட்டார்ஸின் சின்னம் வட்ட வடிவில் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் BMW-இன் லோகோ பயன்படுத்தப்படுகிறது. BMW-இன் லோகோவில் பயன்படுத்தப்பட்டுள்ள நீலம் மற்றும் வெள்ளை ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தின் கொடியின் நிறமாகும். BMW கார்களுக்கு ரிச்சான லுக்கை தருவது முகப்பில் பொருத்தப்பட்டுள்ள கிரில்கள். இது மற்ற நிறுவன கார்களிலிருந்து வித்தியாசப்பட்டு காணப்படுகிறது. இந்த நேர்த்தியான டிசைன்கள் BMW 303 மாடல் காரில்தான் முதன் முதலில் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நிறுவன கார்களில் 6 சிலிண்டர் இன்ஜின் பொருத்தப்பட்டு வந்த முதல் மாடலும் அதுதான். BMW-இன் எம் சீரீஸ் வாகனங்களை தயாரிக்கும் எம் டிவிஷன் 1960களில் தொடங்கப்பட்டது. 1970களில் ரேசிங்க்கு உதவிகரமாக இருக்க தொடங்கப்பட்ட இந்த எம் டிவிஷன் பின்னர் உயர்ந்த விவரக்குறிப்புகள் கொண்ட M3 போன்ற மாடல்களை தயாரிக்க தொடங்கியது. 1978 முதல் 1981 வரையிலான காலகட்டத்தில் M1 தான் BMW-இன் எம் டிவிஷன் தயாரித்த முதல் காராகும். இந்த திட்டத்தை முதலில் லம்போகின் நிறுவனம் மேற்கொள்வதாக இருந்தது. ஆனால் நிதி சிக்கல் காரணமாக இந்த திட்டத்தை இந்நிறுவனம் மேற்கொள்ள முடியாத நிலை இருந்தது. மேலும் எம் டிவிஷன் தான் BMW S1000RR போன்ற மோட்டார் சைக்கிள்களை தயாரிக்கும் ஒரே நிறுவனமாகும். காரை அடுத்து மோட்டார் சைக்கிள்களிலும் மாஸ் காட்டிக் கொண்டிருக்கிறது BMW நிறுவனம். 1923 ஆண்டிலேயே மோட்டார் சைக்கிள் உற்பத்தியை BMW தொடங்கிவிட்டது. 1930களில் உலகின் அதிவேக பைக்கை அறிமுகப்படுத்தியது இந்நிறுவனம். மணிக்கு 278 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சூப்பர் பைக்காக அப்போதே அறியப்பட்டுள்ளது BMW நிறுவனம். விசித்திரமான சிறிய ரக காரை இசட்டா என்ற பெயரில் கடந்த 1950களில் அறிமுகப்படுத்தியது BMW நிறுவனம். குமிழி கார் என அனைவராலும் அறியப்பட்டது அந்த மாடல். 3 லிட்டர் பெட்ரோலுக்கு 100 கிலோமீட்டர் வரை பயணிக்கும் சூப்பர் மைலேஜ் காரான இது அந்த காலகட்டத்தில் விற்பனையில் மாஸ் காட்டியது. உலகம் முழுவதும் 1,61,728 இசட்டா கார்கள் விற்பனையானது. கடந்த 1959 ஆண்டு BMW நிறுவனம் திவாலாகும் நிலையை நோக்கி சென்றது. அப்போது மெர்சிடஸ் நிறுவனம் BMW-ஐ வாங்க முயற்சியில் ஈடுபட்டது. ஒரு வழியாக பவேரியாவில் இருந்த உள்ளூர் முதலீட்டாளர்களின் ஆதரவுடன் BMW நிறுவனம் மீண்டும் வந்தது. ஒருவேளை திவாலாகி இருந்தால் மெர்சிடஸ் BMW என்ற புது நிறுவனம் உதயமாயிருக்கும். F1 டிரைவர் சாம்பியன்ஷிப் ரேஸ் போட்டியில் கடந்த 1983 ஆண்டு BMW நிறுவனத்தின் கார் வெற்றி பெற்றது. மிக பழமையான தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட இன்ஜின் பொருத்தப்பட்ட கார் தான் வெற்றியை தேடித்தந்தது. M10 என்ற குறியீட்டு பெயர் கொண்ட அந்த 4 சிலிண்டர் கொண்ட இன்ஜினான அடிப்படையில் 75 குதிரை திறன் ஆற்றலை மட்டுமே வெளிப்படுத்தும் திறன் கொண்டது. ஆனால் அதனை 1400 குதிரை சக்தி திறனை வெளிப்படுத்தும் விதத்தில் மாற்றங்கள் செய்து பயன்படுத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.